ஏய் ஆத்தா, மெதுவா எருமையை தேய்க்கிற மாதிரி இந்து தேய் தேய்க்கிற. இதுக்கு தான் நானே குளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆமா, கிழிச்ச முதுகுல முக்கூறு நீ அழுக்கு வச்சிருக்க, விட்டா காக்கா குளியல் தான் குளிப்ப. ஆத்தா, யாரா பார்த்தா சிரிப்பாங்க ஆத்தா. சிரிச்சா சிரிக்கட்டுமே. இது பாரியா, என் கட்டை வேகிற வரைக்கும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி விடுவேன். அண்ணே, இன்னைக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தானா? ஆமா, நாம போலனா தேர் தெரு குறாதாக்கும். நேத்து போனதுக்கே சட்டி பானைக்கு மண்ணு மிதிக்கிற மாதிரி போட்டு உழப்பி எடுத்துட்டாங்கல்ல. எந்த சாமி புண்ணியமோ, உயிரோட திரும்பி வந்துட்டேன். நேத்து அங்கிட்டு நிறைய திருடு போச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. ஆமாத்தா, எந்த பயப்பொழியோ திட்டம் போட்டு கரண்டை கட் பண்ணிட்டான். அவன் கை காப்பிட்டுலாம் சுருட்டிட்டு போட்டானுங்க. நமக்கு தான் பிறக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. போன உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தான். உள்ளது தானே சொல்கிறேன், நான் பிறக்கும் போதே ஆண்டவன் கண்ணில் பீஸை பிடுங்கி தானே அனுப்பி வச்சான். சும்மா வாய் திறந்தாவே நெஞ்சில் நெருப்பள்ளி போடுற மாதிரி தான் பேசுவான். அட, ஒரு விளையாட்டுக்கு சொன்னாத்தா? போதும் போதும், உன் விளையாட்டு. ஹே, கழுதுகுட்டி கோச்சிக்கிட்டியா? ஆ, பெரிய வெள்ளக்காரி, இதுல இங்கிலீஷ் வேற. என்ன துணி இது? ஒரு புடியா ஒரு வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது. துணி உழைக்காதமா, நாம தான் உழைக்கணும். நக்கலா, சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா? ஐயோ, இருந்தது ஒரே ஒரு நல்ல சட்டை, அதுவும் கிழிஞ்சிருச்சா? கிழிஞ்சது உன் சட்டை இல்ல, என் ரவுக்க. போன வருஷம் திருவிழாவில் நீ வாங்கி கொடுத்தது எத்தனை இடத்துல ஓட்டு போடுறது? கூட ஒரு ரவுக்க இருந்தா நல்லா இருக்கும்னே. சரி, வாங்கிட்டு வரேன். மறந்துடக்கூடாது. செவப்பு கலர்னா எனக்கு நல்ல எடுப்பா இருக்கும். பூ போட்டதோ பொட்டு வச்சதோ எப்படி இருந்தாலும் சரி. பூவு பொட்டு செவப்பு கருப்பு எனக்கு எல்லாமே இருட்டு தானம்மா. எதையும் தொட்டு பார்த்தே துல்லியமா சொல்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே, உனக்கா தெரியாது? எப்படி இருக்க? பிரமாதம், கண்ணாடி எடுத்து காட்டுட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம். எப்படி, நல்லா இருக்கா? என் கண்ணே பட்டுறம் போல இருக்க. திருஷ்டி சுத்தி போட்டுட்டு பொண்ணு பொண்ணு. என்ன தேவையில்லாம பேசிட்டு போய் வேலையை பாரு. போ, இந்தாப்பா காப்பி தண்ணி. என்னத்தா, இனிப்பே இல்ல? சக்கர தீந்து போச்சுப்பா. அரிசி தவசில இருந்து உப்பு புளி மிளகா வரைக்கும் அம்புட்டும் வாங்கணும்ப்பா. வாங்கலாத்தா, அந்த மாரியாத்தை மட்டும் கண்ணை திறந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன். ஆமா, கிழிச்சிருவாரு. தைலமும் மாத்திரையும் தீந்து போய் நாலு நாளாவது வாய் மழு மழுந்தது. ஒரு கீத்து புயலைக்கு வக்கு இல்ல, இவர் கொண்டாந்து இறக்கிடுவார். அக்கம் மூஞ்சிய பாரு, குருட்டு முண்டம். இது பொறக்கல என்ன யாரு கேட்டது? என்ன பாவம் பண்ணணும்? கையன் காலம் இழுத்துக்கிறச்சு. இல்லனா இவன் கைய நம்பி இருப்பனா? என்னைக்கு இந்த குருட்டு பய பிறந்தானோ அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைய வரைக்கும் ஆட்டி படைக்குது. நீ விளங்கவே மாட்டடா. பாய் மூடுங்க, வேலைக்கு போற புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு. ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு, மேலத்தளத்தோட போய் அனுப்பிடு. எச்சிக்கல நாய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பேசிட்டு போட்ட விடாத்தா. எங்க அப்பு காலையில இருந்து வாயே திறக்கலன்னு பார்த்த, இப்பதான் திருப்தியா இருக்கு.
அண்ணன் போயிட்டு வரம்மா. மரியாதா, நீதான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும். என்ன பண்ணாதா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? காசியா, நம்ம பெரிய ஐயா ஊர்ல இருந்து வர்றாருல்ல. யாரு? ரகுபதி ஐயாவா? எப்ப வர்றாரு? அது தெரியல. கணக்க பிள்ளை பங்களாவுல இருந்த அழுக்கு துணி எல்லாம் மூட்டை கட்டி குடிச்சுட்டாரு. இப்ப ஆரம்பிச்சாதானே பொழுது சாயறதுக்குள்ள முடிக்க முடியும். ஐயா வந்ததும் மறக்காம தகவல் சொல்லாதா, வருஷத்துக்கு ஒரு வேட்டி சட்டை கிடைக்கும். ஏ ஐயா கவலைப்படுற, ரகுபதி ஐயா வந்து அந்த ஊருக்கே கொண்டாட்டம், ஏழை பழைகளுக்கு அள்ளி கொடுப்பாரு, ஒன்ன மறப்பாரா? வந்தது நான் சொல்றேன் ஐயா. என்ன? சரியாத்தா, அப்ப நான் வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா ஐயா. பாத்து பாத்து. நான் எங்க பாத்து போறது? எங்க நீ வரமாட்டியன்னு நினைச்ச? எங்க போய்? ஓ, கோயிலுக்கு போயிருந்தியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பார்வை கிடைக்கணும்னா இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா? ஓ, ரெண்டுக்கும் சேர்த்தா? அப்போ உனக்கு பேச்சு வரணும்னு நீ வேண்டிக்கலையா? ஒரு வகையில பார்த்தா அதான் நல்லதுக்குதான். உனக்கு பேச்சு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுரு, அப்புறம் எவனாவது வந்து உனக்கு கொத்திட்டு போயிடுவான் பாரு. கைவிடு, இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கோச்சுக்கிற? ஐயோ, சாடிக்கு ஏத்த மூடிமே நமக்குள்ள என்ன சோடி போட்டு பாத்தியா? யாரு யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? என்ன காசி, காவேரி கிட்ட நீ என்ன சொன்ன? ஒரு மாதிரியா இருக்கு. யாரு காலை என்னண்ணா? ஆமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, அதுக்கு போய் கோச்சுக்கிறான். ஓஹோ, இவன் உடனே உன் கழுத்துல தாலி கட்டுங்கிறியா? ஓ அப்படியா? என்ன சொல்ற இவ? இவள வேற எவனா கட்டிட்டு போறான்னு நீ சொன்னியா? அண்ணே, இவ ஊமைங்கறனால தான் என்னே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. இல்லனா யாருக்காவது வாக்கப்பட்டு போயிர மாட்டாளா? ஏப்போ அப்படி எல்லாம் பேசுற? எதெதுல விளையாடுன்னு தெரியலையா? விளையாடத்துக்கு ஏன் வேதனை சொல்றதுக்கு இவள விட்டா எனக்கு வேற யாரனா இருக்கா? என்ன காசி, சௌக்கியமா? அடடே மாரியனா, உங்க ஆளுங்களோட கோயிலுக்கு புறப்பட்டீங்க போல இருக்கே. டேங்கப்பா, உனக்கு பார்வை இல்லன்னு எவன்டா சொன்னான்? பார்வை இருக்கறவங்கலாம் அப்படி தான சொல்றாங்க. அட சொல்றவன் சொல்லிட்டு போடுப்பா விடு. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? உனக்கு 8 மணிக்கு தான பஸ் இப்ப போனதால பஸ் பிடிக்க முடியும். மணி 7 ஆயிருச்சு இல்ல? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இலக்கால வெயில் சுள்ளு நெத்தியில் அடிக்குது இல்ல, அத வச்சுதான் 7:30 மணின்னு சொன்னேன். இது யாருன்னு தெரியுது இல்ல? நம்ம விளையாவதி மகன், நல்லா பாடுவான், பாட்டு எழுதுவான். இது அவன் கட்டிக்கிற போற பொண்ணு, பேரு காவேரி. இவங்க இந்த அழகாபுரி கிராமத்தோட ரோமியோ ஜூலியட் மாதிரி. ஏம்பா, எனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்த, என்னாச்சு? ரெடி பண்ணிட்டேன், கேக்குறீங்களா? அவுத்து விடு. மனு தோளு உண்டு மஞ்சக்கடம். தாளம் தப்புதே, யாருண்ணா இது? நம்ம பையதான், புதுசுப்பா. கூட்டத்துல கோயந்தா போற கூட்டு போறீங்களா? பேரை கெடுத்துட போறேன். நான் வாசிக்கிறேன், கொண்டா. ஏ அரவாக்காடு, குடுறா அவன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான். விடுங்க, மாட்டி விடு. மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு, மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு, மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். பாட்டுல மங்கள செய்தி சொல்ல வரும் கொட்டு மேளம். கொட்டு மேளம் இந்த மேளத்து சத்தத்தை கேட்ட மனசு கத்துள்ளாதோ, தினம் துக்கத்தில் வாடுற ஏழைக்கு இன்பத்தை தராத்தேனா ஊதாதோ. மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு, மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். காட்டுல நாட்டுல
மேள பாட்டுல மங்கள செய்தி சொல்ல வரும் கொட்டு மேளம். மஞ்சக்கடம்பு உண்டு மானு தோல் உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். மஞ்சக்கடம்பு உண்டு மானு தோல் உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். அழகாபுரம் டிக்கெட்லாம் எந்திரிச்சு வாங்க, அழகாபுரம்லாம் இறங்க. ஊர் பேருக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லையா? ஆ ஏறியா, சீக்கிரம் ஏறியா. வண்டி எடுத்துடாதீங்க கோபாலு, கோபாலு வண்டி எடுத்துறாதீங்க. வா காசி, உன்னை விட்டுட்டு போடுவோமா? ஆ யாரு பார்த்து மெதுவா. அரசமட்டிக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. ஏப்பா காசி, ஆ ஏன் இன்னைக்கு லேட்டு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, எங்க வீட்டு கோழி மவுன விரதம், கூவல, அதான் லேட்டு. ஏமா கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு கிடக்கணுமா? எந்திரி, வேணாம் வேணாம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? தம்பி நீ ஏன் சீட்ல உட்காருப்பா? ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, யார் சீட்டா இருந்தா என்ன, சீட் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு நான் என்ன எம்எல்ஏவா எம்பியா? ஏப்பா காசி, உனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி தரேன் சொல்லியிருந்தல, வாங்கி வந்திருக்கேன், இந்தா போட்டு பாரு. எப்படி இருக்க? சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க, அடி தூளு. பலகாரம் பட்டிலாம் இறங்கு. வண்டி எங்க போகுது? அடமான கணக்கு போகுது, போடாத பக்கம் ஏறு 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 ஏறு. இந்த பர்சனாலிட்டி போதும், சினிமால கூட நடிக்கலாம். போருக்கு இதுக்குன்னே அலையிறானுங்க. என்னமா என்னாச்சு? இந்த ஆள் ரொம்ப நேரமா நான் ஊத்து ஊத்து பார்த்து சிரிக்கிறான். என்னத்த பார்த்து சிரிச்சான்? நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? புரியாம பேசாதமா, அவனுக்கு இப்ப அவன் கண்ணு தெரியாது.
வயிற்று பழப்பக்காக பாடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனு போய் கை நீட்டி அடிச்சுக்க. என்ன பண்ணுமா நீ? சரி விடு, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அடி தூள் என்ன, நெசமாவே அடி தூள் தான். இது வரைக்கும் கண்ணுதான் எனக்கு கோளாறு, இப்ப காதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கண்ணாடி போட்டிருந்ததுனால எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, கண்ணு இல்லாத எனக்கு எதுக்குமா கண்ணாடி? உன் கையால அடி வாங்கணுங்கிறது என்னோட விதி. பூஞ்சூர் வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, எப்பா பிள்ளையாரப்பா, வழக்கமா எல்லாரும் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் படைப்பாங்க. இந்த மாதிரி சுட சுட இட்லி வடை சாம்பார் எவனாவது படைச்சிருக்கானா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கணும். இல்ல என்னப்பா சாம்பார் என்னாச்சு? ஏடா எல்லாத்துக்கும் இட்லி வச்சுட்டு சாம்பார் ஊற்றாம உள்ள என்னடா பண்ண அறிவு கிட்டவனே? முதலாளி மரியாதையை பேசுங்க. காலையில இருந்து கடல்ல சுடலன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாடா, உன் நடையாளுக்கு மரியாதை ஒண்ணுதான் ஓட்டைய போச்சு. ஏடா வைக்கிற சாம்பார்ல பாதி நடந்தே கொட்டையாடா, இலையில ஊத்துற சாம்பார். இந்த கடைக்கு முதலாளி நானே, நீயாடா மரியாதை ஊத்துல டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஆமா, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், டிஸ்மிஸ் பண்ண போறாராம். ஆனாக்கா இந்த மடம் ஆகாட்டி சந்த மடம். எந்த மடமும் கிடைக்காம தானே இங்க வந்து மடக்கிட்டு படுத்துட்டு இருக்க. அரவைத்து சாப்பாடுக்கு ஆபத்து போடா. சாம்பார் எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கு, பிரம்மாதமா இருக்கு. யோ, இருளாண்டி கடை சாம்பார் என்ன விளையாட்டா? மற்ற கடைகள்ல அவன் சாம்பாரை தொட்டு திங்கவே யோசிக்கிறேன், இங்க அப்படியே டம்ளர் டம்ளரா வாங்கி குடிக்கிறானுங்கல்ல, என்னமோ தெரியல இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆஹா, எகிருதே. ஒரு நிமிஷம் கண்ணு போச்சுரா. ஒண்ணு இல்ல, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு. சாம்பார்ல பல்லி? ஒரு பல்லி இல்ல, ஒரு பல்லி குடும்பத்தோட உள்ள குதிச்சிருச்சு. இதுல என்னது, பம்பு செட்டில இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கு. அஞ்சு ரூபா எதுக்குங்க பண்ணலாம்? சும்மா சிக்கங்க. ஐயோ, நான் பிச்சைக்காரே இல்லைங்க, குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ பாட்டு பாடி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், நீங்களே வச்சுக்கோங்க. காசே பாத்து பாத்து கோவாலு, இதா ராசியான கண்ணாடி, வேற யாருக்கும் குடுத்துறாத, வேணா நீயே போட்டுக்கோ. ஏப்பா, நீ அடி வாங்கினத கொடுத்தேன், ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதப்பா. மனசுல ஒண்ணு வச்சுக்கல, ஆனா வாங்கின அடி நல்லா வலிக்குது. வண்டி கிச்சுன்னு எனக்கு லைசன்ஸ் இல்லடா. காசி வேண்டாம், போய் கூட்டு வர. நான் இப்படி நடந்து போறதுக்குள்ள பொழுது சாஞ்சிரும். யாரு சொல்லையா? வேற யாரு உங்க கையை பிடிப்பா? ஐயோ சின்ன பிள்ளை வந்து சொல்ல சொல்ல. ஐயோ அடி சொல்ல, கைய விடு, நானே எப்படியா தட்டு தடு மாதிரி வந்துக்கிறேன். மெதுவா மெதுவா. அப்பாடா, என்ன காசு? நேத்து ஆலய காணோம், நேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாச்ச, அங்க போயிட்டேன். கண்ணதாசன் நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே என்று. ஒண்ணு வேண்டாம், இன்னொரு முறை படிப்பதே நன்று. படிங்க படிங்க. தாமரை பூத்த தடாகத்தில் அந்த முல்லை கொடியை நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே. நிறுத்து நிறுத்துங்க அண்ணா, அங்கதான் பிரச்சனையே. என் கோமணம் வீசுதே இல்லனே, எங்கோ மனம் வீசுதே, அப்படிதான் இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. ஆமாப்பா, நானே கொஞ்சம் தப்பா பிரிச்சுட்டேன். என்ன பிரிச்சு படிச்சேன் கேத்து படிச்சேன்னுட்டு கொஞ்ச நேரத்துல நார் அடிச்சிட்டீங்களே. அப்பா, உனக்கு படிச்சு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இதான் மூளை இல்லாதவன் உங்களை மாதிரி முதலாளி ஆயிடுறான், மூளை இருக்கிறவன் என்ன மாதிரி தொழிலாளியாவே இருக்கான். இது இந்த நாட்டுடைய தலையெழுத்து. டீ வச்சு வேலை பாரு, வச்சுக்கல. மரியாதையா பேசுங்க. என்ன சில எடுக்கணும், இன்ஜின் கூட முடியும் போட்ட. ஐயோ, களை கூத்தாடிங்க வந்துட்டாங்க போல இருக்கே, இன்னைக்கு என் பொழப்பு அவ்வளோதான். அட, யார் வந்தால் என்னப்பா, உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இந்த டீயை குடிச்சிட்டு போய் ஆரம்பி. பாசமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே,
அக்கா மாரே, அண்ணன் மாரே, தம்பி மாரே, உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வயசான அம்மா, வயசுக்கு வந்த தங்கச்சி, காலு கை வழங்காத அப்பா, இவங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பெரிய பாரத்தை நான் என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மெட்டை இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன். பாட்டை கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவணங்கி கேட்டுக்கிறேன். உதவின்னு சொன்னதுக்காக 5 பைசா 10 பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. 100, 500 ஏன் 1 லட்சம் கொடுத்தா கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் திமிர் பிடிச்சவன் இல்லை. பாட்டு ஆரம்பிக்கிறேன். பாட்டில் ஏதாவது குத்தங்குறை இருந்தா மன்னிச்சுங்க. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு கதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசைக்கொண்டே, சிறகுகள் இன்றி வானத்தை பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே. ஒரு பாட்டு பாடுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை எங்கே, ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். பாட்டை சொன்னார் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாடும் நாடும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வா. போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகம்
இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும் கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் கஷ்டப்பட்டு பாடி சம்பாதிக்கிறான் அந்த காசை உசுர பரிசு பரிசு இது எனக்கும் என் தம்பிக்குள்ள பிரச்சனை உனக்கு தேவையில்லாத என்ன செய்ய முடிஞ்சது கொண்டு வருவான் அரை வயிறு காஞ்சாவது குடிக்கலாம்னு வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அதுலயே மண்ணு விழுந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் என்ன சீக்கிரம் வந்துட்டியா அது கலை கூத்தாடிங்க வந்துட்டானுங்க சந்த கடையில கூட்டமே இல்ல அதான் பாட்டு பாதிலே நிறுத்திட்டு வந்துட்டேன் என்ன நீங்க கோழி கோரிங்களான்னு கேக்குது அப்பா இந்த வயலனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோகதி தான் நான் கோயிலுக்கு வரலம்மா உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு இருட்டுறதுக்குள்ள வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையும் தைல வாங்கிட்டு போல அப்பு என்ன ஆஞ்சு விடுவாக ஆத்தா தோ காசு என்ன வந்துருச்சு அண்ணே ரவிக்கு தண்ணி வாங்கிட்டு வர சொன்னே வாங்கிட்டு வந்தியா இல்ல நீ வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அதனால்தான் கோயிலுக்கு போறதுக்கு ரவுக்கு வேணும்னு காவேரி கிட்ட கேட்டு இந்த ரவுக்கையை வாங்கிட்டு வந்த பெத்தவங்க பிறந்தவங்க இருந்தோம் மத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா இந்த ஹாய் வாங்கிட்டு வந்துட்டியா உன் அண்ணன் சொன்னா சொன்னதுதான் பிடிச்சிருக்கா பிடிக்காம என் அண்ணன் செலக்ட் ஆச்சே என்னப்பா உன் தங்கச்சி இந்த குதி குதிக்கிறா அதா இது பாத்தியா இப்ப சந்தோஷமா அப்பாடா காலையில இருந்து அண்ணன் துணி வாங்கிட்டு வருமா வாங்கிட்டு வருமா என்ன படாத பாடு படுத்திட்டாப்பா அண்ணே சீக்கிரம் குளிச்சிட்டு வா கோயிலுக்கு போலாம் நான் வரலம்மா எனக்கு காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு நீ காவேரி கூட்டு போயிட்டு வா சரி நான் போயிட்டு வரட்டுமா அம்மாடி ஊர் கெட்டு கிடக்குது போன வந்தா சீக்கிரமா வா சரியா தா லட்சுமி அப்படியே அந்த ரவுக்கு துணிய காவேரி ஆத்தாக்கரை தக்கி குடுத்துரு சரிண்ணே இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாப்பா அவளுக்கு ரவுக்கு துணி கிடைச்ச சந்தோஷம் கழுத்து குட்டி
ஐயா, உன்னை நம்பிதான் உள்ள வச்சிருக்கேன். எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கல. கையில கடிச்சதுல ரவுக்கு துணி தைலம் மாத்திரை தான் வாங்க முடிஞ்சு தாத்தா. மத்த சாமான்லாம் வாங்க காசு இல்ல. எந்திரிச்சு வர முடியாதுன்னு தைரியமா? நாடி தளர்ந்து போச்சு நினைச்சிட்டா? வகுந்துருவ வகுந்து அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா? என்ன உடைச்சிட்டீங்களே அப்பு? அப்படிதான்டா உடைப்பேன். என்னடா பண்ணுவ? கொண்டுடுவியா? வரா வா. கடன் உடனே வாங்கி இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்பு? எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டை தூக்கி போட்டு உடைச்சானே அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்ட. என்ன நடந்துச்சு? எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. அண்ணே வாய முடுறா. எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிடு. வாயை திறந்து பேசினா எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன நடந்து தெரியுமா? அண்ணா விடுன வேண்டாம். சும்மாறா, கூட பிறந்தா மட்டும் போதுமா? ஏமா, அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவரம் வேணா? கொண்டத்து நிவத்தை கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா? அந்த கருமத்தை கூட நான் சகிச்சுக்குவேன். ஆனா நட்ட நடுத்தருவில் நாலு பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா? நடக்குது இந்த காலத்துல கைகால் நல்லா இருக்கிற பசங்களை பெத்த தாய் தகப்பனை கட்டுக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா இந்த ஆடு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ. வாவ், கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு. இவ்வளவு அழகான கிராமத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் எங்க ஊரை பத்தி சொல்லும் போது நீங்க யாரும் நம்பல. நல்லா பாருங்க. Really, it's very beautiful. Thank you. என்னி பாத்துங்க ஐயா. ஒழுங்கா வெளுத்து கொண்டாந்திருக்கியா இல்ல அழுக்கு போலன்னு அடிச்சு கிழிச்சிட்டியா? அப்படி எல்லாம் செய்ய மாட்டேயா. வெல்கம் வெல்கம் வெல்கம். அழகாபுரி கிராமத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா? என்ன பொண்ணாத்தா, எப்படி இருக்க? ஊர்ல என்ன விசேஷம்? ஐயா, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, இதை விட என்ன விசேஷம்? எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தெய்வம். ஐயா, இவங்க எல்லாம் இவர் மிஸ்டர் தினேஷ். ஓ, மிஸ்டரோட ஒரே புள்ள, செல்ல புள்ள, அவருடைய வைஃப். வணக்கம்மா. இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் இங்க தான் தங்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவர் பேர் கணபதி, என்னோட கணக்கு புள்ள. இது பொண்ணாத்தா. வணக்கம்மா. அவன் சந்திரன், இவன் கால. இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. ஐயா, எப்போ வருவீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்க எல்லாரையும் வந்து பாக்குறத வழக்கம். வராம இருப்பனா? கணக்குள்ள வண்டியில சூட் கேஸ் இருக்கு, உள்ள கொண்டு வாங்க. உள்ள போலாமா? வாங்க. டேய் சந்திரா, சாமானத்துக்கு உள்ள வைடா. சரிங்கய்யா. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேட்கலையா? பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்க படம் இல்லாதவங்க. அவங்க கிட்ட நான் அன்பா பழகிறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வெரி நைஸ் ஹவுஸ். டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. பானே போட தேவையில்லை. இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு. ஜன்னல திறந்தா போறோம், சும்மா ஜிலி ஜிலி ஜிலிஜினு காத்து வரும். நீங்க ரெண்டு பேரும் மேல செட்டில் ஆகுங்க, பிளசன்ட்டா இருக்கும். ஓகே, நாங்க உடனே குடிச்சு ரெடி ஆகுறோம். ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வா. யோ கணக்கு புள்ள. ஐயா, என்னையா ஒரே ஒட்டடையும் தூசியமா இருக்கு? முனியம்மா கூட்டு கிளீன் பண்ண சொல்லியா? முனியம்மா வரலீங்க. என்ன, அவளுக்கு ஆஸ்மா தொந்தருவு.
என்னய்யா பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன் சொல்லி முதல்ல முனியம் வர சொல்லு. சரிங்கய்யா. ஆட போங்கய்யா, கா காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களா, காரை கொடுக்குறேன் பங்களா கொடுக்குறேன்னு சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா நாலே நாள் ஈய பார்த்தான், 20,000 பணம் சொல்லி இவளை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டிருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க, அதுலயும் 10,000 பாக்கி. மச்சான்னு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துருவாங்க நம்பி தானே இவளை கூட்டி போய் குடும்பம் நடத்தின. டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு, பேசுன உடனே என் கைக்கு வந்து சேரலையே. நான் மாமு வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? வேறையா? அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, இடையில நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல என் பொழுப்பு நாய விடுக்க. அவன் தொண்ட தண்ணி வந்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி திடுது கூட வந்து கேட்டா எப்படி மாப்பிள? அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, 10,000 தான் கூட்டி போறேன், இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சுட்டு வச்சு நான் சோறுபட்டு மச்சான். இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. வாக்கப்பட்டு போன வாழை வெட்டியா இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. பேசட்டுப்பா, வக்குதான் இல்ல இல்ல. அப்புறம் என்ன மான ரோஷம் வேண்டி கிடக்கு? ஐயா, 10,000 ரூபாய்க்கு நாலு பேர் முன்னாடி நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுறீ, உனக்கு என் நல்லா இருக்கா? பேசு வண்டி, இதுக்கு மேலையும் பேசு வண்டி. 10,000 ரூபாய் இருந்தா வா, இல்லாட்டி என் வீட்டு வாசப்படியா மிதிக்கால, நான் போறேன். மச்சா மச்சா மச்சா, என்ன மச்சா போகாதி மச்சா, நான் வச்சுக்கிட்ட வஞ்சம் பண்றோம். பொறுத்தது பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சா. காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரி தான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு. என்ன, ரகுபதி ஐயா வந்துட்டாரா? அவர் மட்டும் இல்ல, யாரோ டெல்லி வந்துறியா, அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் வேலைக்கு உங்க அம்மாவை கூட்டு போற கணக்கு போல வந்திருக்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பங்களாவில வில வசந்த ஜாமான் எல்லாம் நிறைய இருக்கு, நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்ன கூட்டிட்டு போவந்தேன். சரி நான் வந்துடுறேங்க ஐயா. ரகுபதி ஐயா சொன்னா பணம் கிடைச்சிரும்ல? எதே கிடைச்சிருமாவா? ஐயா போன இடத்து ஒரு சுத்து சுத்தினாருன்னா 10,000 பத்து லட்சத்தி ஆளு வீசிட மாட்டாங்க. எப்படி போட்ட ஆள் அவரு? மாரியாத்தா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹலோ, யார் வேணுகோபாலா? நான் எக்ஸ்எம்பி ரகுபதி பேசுறேன். அழகாபுரி கிராமத்துல இருந்து காசின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டிருந்தாராம, என்னாச்சு? யோ நான்சென்ஸ், அந்த ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதயா, தெரியாதவங்கிட்ட சொல்லு. கோடிக்கணக்கான பணத்தை அரசியல்வாதிகளுக்கும் தொழிலே பண்ணாத தொழிலதிபருக்கும் என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்து எடுத்து கொடுக்குறீங்களே. பாவம் ஏதோ கண்ணு தெரியாதவன் ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான், அதை உங்களால் கொடுக்க முடியலையா? உங்க அப்பா விட்டு சொத்தா? கவர்மெண்ட் பணம் தானே, கொடுக்க வேண்டியதானே? யோ நிறுத்து, சம்திங் ஏதோ எதிர்பார்க்கறியா? நான் தரேன். ஆ, அவ்வளோ யோகியமானவனா இருந்தா முதல்ல அந்த லோனை சாங்ஷன் பண்ணு. காசி, ஆ 10,000 ரூபாய் ரைட். ஐயா, பேங்க் மேனேஜர் இவன் இந்த வாங்குவாங்க. ஆமா, அந்த சோம்பேறியே தான். போதுமா? ஐயோ, அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தாங்குமே. சாவர வரைக்கும் தாங்கும். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்கய்யா. நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதானே, அதை தான் செஞ்சேன். ஐயா, நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். பாப்பா, யார் இது? சென்ட் வாசனை தூள் கிளப்புது. டெல்லியில இருந்து வந்திருக்க தினேஷோட வைஃப், பேர் ராதிகா, இவன் பேர் காசி, நம்ம முனியம்மாவோட பையன். அவன் கண்ணு தெரியாது ஆனா படு புத்திசாலி. இவனே பாட்டு கட்டி மெட்டும் போட்டு சுதி சுத்தமா பாடுவானுங்க. அப்படியா? எதை பத்தி எல்லாம் பாடுவீங்க? சாமிய பத்தி பாடுவேன், இந்த பூமியை பத்தி பாடுவேன், பூக்களை பத்தி பாடுவேன், அப்புறம் இந்த மலை, அருவி, ஆறு. என்னால நம்பவே முடியல, கண் பார்வை தெரியாம எப்படி இதெல்லாம்? அவனுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாத ஒழிய மனசுக்கெல்லாம் தெரியும். எதையுமே தொட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்குவான். குழந்தையா இருக்கும்போது ஆத்தா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பத்திரிகையில் வர்ற நியூஸு கதை கட்டுரையெல்லாம் நான் தானே இவனுக்கு வாட்ச் காட்டுவேன். காசி, ஒரு பாட்டு எடுத்து விடு. இப்போ வேணாண்ண, மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம கைவசம் இருக்கிறதுலாம் பழைய சரக்கு, புதுசா ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் பாடி காட்டுறேன். வரப்படுறேங்க ஐயா. ஆ சரி. ஆ காசி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வரப்போறாங்க அமெரிக்காவில இருந்து. அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் தான், அவங்க வந்தவொடனே சொல்றேன், நீ போய் பாருன்னு. தெருவிலே கண்ணு தெரியாதனால எனக்கு பார்வையே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சொல்றவங்க சொல்லட்டும், நீ போய் பாருப்பா. சரிங்கய்யா. இருளாண்டி ஐயா, லோன் கிடைக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து. ஆடுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா. ஆ, பாத்து கூட்டிட்டு போப்பா. டி காசி, அப்பா பேர் வளையாபதி, ஊர் அழகாபுரி. கரெக்ட் தானே? சரிதாங்க. வேணும்னு உங்களை எழுத்து அடிக்கல, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம நாங்க பாட்டு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு பின்னால பிரச்சனைன்னு வந்தா எங்க பென்ஷனை கூட கட் பண்ணுவாங்க.
ரகுபதி சார் மாதிரி பட்டு மெத்தையில படுத்துக்கிட்டு தங்க தாம்பாளத்துல சாப்பிடற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. ஐயா, உங்களை தொந்தரவு கொடுக்குறமே தப்பா நினைக்காதீங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆமாங்க ஐயா, அவருக்கு கண்ணு தாங்க இல்ல, ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் மச்சான்றதுக்காக சொல்லலங்க, நீங்க தெய்வம் மாதிரி. இந்த லோனை எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கும் நிம்மதி. உங்களுக்கு நிம்மதிதான், ஏன் பாடு திண்டாட்டமாயிடுமே. அரசியல்வாதிகளை பகைச்சிக்கிட்டா அங்க எங்கன்னு பந்தாடுவாங்க, சட்டத்திட்டங்களை மீறினா கவர்மெண்ட் எங்களை குறைஞ்சிரும். ஓரளவுக்கும் உலக்கிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் எங்க பொழப்பு. அதனாலதான் பள்ளிக்கூடமே போகலீங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையை கொண்டா. ஒண்ணு மச்சான் உள்ளத உள்ளபடியே சொல்லுதுலனே. ஆமாமா அம்மா, உன் மருமா மட்டும் வரலனா நாங்க பேங்க் பணமே வாங்கிட முடியாது. பரதேசி, அட உன்னை சொல்லிடா பேங்க் மேனேஜர் சொன்ன பரதேசி. அப்படியா, சட்டுப்புட்டு செட்டில்மெண்ட் முடிங்கத. ஆகட்டும் ஆகட்டும் மச்சான், இருடா எடுக்க வேணாமா பரதேசி. குஞ்சப்ப அத்தா, இந்த பணத்தை உன் கையிலே மச்சாங்க கொடு. மாப்ள, மொத்த பணமும் இப்பவே வேணுமா? ஐயோ, இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. போட்டதெல்லாம் இறங்கி போச்சுப்பா. அக்கா, இது நம்ம வள்ளிக்கு சேர வேண்டிய பணம் தானே, நல்ல மனசோட எல்லாத்தையும் கொடுத்து. மலையேறி போனாலும் மச்சன தேவை வேணுன்றது இதுக்கு தான், யோசிக்காம கொடுத்த. மச்சான் மச்சான், இனிமேலா தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க. சே, கையில காசை கொடுத்துட்டு நெஞ்சில கல்ல தூக்கி போட்டே மச்சான், இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் ஒரு தங்கச்சிக்காக. பேஸ் பேஸ் பேசுற மாப்பிள, உடைச்சு போட்ட உத்தர மாதிரி நான் ஒருத்தங்க இருக்கிறேன், மறந்துடாதீங்க. நோ, யாரை மறந்தாலும் என் மனைவியை பெற்ற மாம்சை மறக்க மாட்டேன். அப்போ ஒரு 100 ரூபாய் வெட்டுறது. எங்கடா சத்தத்தையே காணணும் பார்த்தேன் ஆரம்பிச்ச மாதிரியா? ஏன் மாம்சுக்கு இல்லாததா? இந்தா இது மாம்சுக்கு, இது அத்தைஸ்க்கு. இந்தா இருள். ஏய் ஓய், என்னவா பெரிய கொடை வள்ளல? இப்படிதான் எப்போ எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. இருக்கிற மக்கள் மனசில் துக்கம் இல்ல, அதுக்கம் இல்ல. ரொக்கத்தை சேர்த்திட எங்கும் சிலருக்கு வெக்கம் இல்ல, அவக்கம் இல்ல. தெய்வம் கொஞ்சம் கண் துறந்தா எனக்கு ஒரு வழி வரக்கும், இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும். மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு, துக்கம் தோலையட்டம் நம்ம விட்டு. மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு, ஹே, துக்கம் தோலையட்டம் நம்ம விட்டு. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல, துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. உள்ளம் கையளவு உள்ளத்திலே ஏக்கம் எவ்வளவு, வெள்ளி மேகம் சுத்தி வரும் எல்லையில் வானம் அவ்வளவு. கடலு தண்ணி தாகம் தீர்க்காதப்பா, கண்டது நீயும் எண்ணி ஏங்காதப்பா. எல்லாருக்கும் அடங்கு வச்சா யாரு அது, கடை எழுதாம எழுதி வச்ச
பிச்சா எவ்வளவு, இங்கு இருப்பது மட்டும் போதும் போதும் என்று நீ அதந்த தக்கிடத தக்கிடதம் மத்தளம் மத்தளம் கொட்டு அதுக்கும் தோலையட்டம் நம்ம விட்டு மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு அதுக்கும் தோலையட்டம் நம்ம விட்டு ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல துக்கம் இல்ல ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல வெக்கம் இல்ல எனக்கே தெரியல அந்த பொண்ணு யாரு? 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 எனக்கே தெரியல அந்த பொண்ணு யாரு?
எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அவங்க அப்பா லாரியில மரம் ஏத்திட்டு இருக்கும் போது கயிறு அறந்து மரம் எல்லாம் மேல விழுந்து அந்த இடத்துல செத்துட்டார். என்ன பண்றது, எல்லாம் விதி. ரகுபதி சாருக்கு இந்த ஊர்ல தெரியாதவங்களே இல்ல போல் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சரித்திரத்தையும் கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஊர்ல இருக்க ஆளுங்க மட்டும் இல்ல, ஓடிட்டு இருக்க ஆத்தோட ஆழம் கூட நல்லா தெரியும். அதான் ரகுபதி. அமெரிக்கால இருந்து கண்ணு டாக்டர் வந்திருக்காரா, அண்ணனை போய் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா நீ கொடுத்து வச்சவ. அதுக்கப்புறம் கூட்டு போகும்போது முந்தைய தான் நான் வீடு போய் சேரணும் போல் இருக்கு. அம்மா, ஐயா, அம்மா. இந்த பேஷண்ட ரூம் கூட்டுவாங்க. எஸ் டாக்டர். பாப்பா, எனக்கு பார்வை கிடைச்சிடும்ல. டாக்டர் சொல்லுவாங்க. உட்காருங்க. உங்களுக்கு எக்ஸ்எம்பி ரகுபதி சார் எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே அவர் தாம்மா. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஏமா, காசிக்கு கண் பார்வை கிடைச்சிடும்ல? நிச்சயமா. ஆப்டிக் நர்வ்ஸ்ல என்ன ப்ராப்ளமும் இல்ல. அப்படின்னா? ஐயா, அவங்க ஏதோ பாடத்துல படிச்சது சொல்றாங்க. அதுக்கு நீ டாக்டர் ஆக போறியா? நம்மளுக்கு கண்ணு கிடைச்சா போதாதா? அம்மா, தம்பிக்கு ஆர்வம் கொள்ளாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இவர் கண்ணில் இருக்க நரம்புகள்ல எந்த குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, ஐ மீன் வேறொருத்தர் கண் எடுத்து இவருக்கு வச்சா பார்வை நிச்சயமா கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுப்பா. அதான்
லட்சுமி. அண்ணே, டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணுல நரம்புலாம் நல்லா இருக்கான், கண்ணை மாத்தி வச்சா பார்வை கிடைச்சிருன்னு டாக்டர் சொன்னாங்க. மாரியாத்தா, நீ சொல்றது நிசமாயா? சத்தியமா அத்தா, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அது சரி, கண்ணுக்கு எங்கேயா போறது? இந்த குருட்டு பயில ஏண்டி பெத்தேன் அப்பு என்ன திட்டும் போது, ஆத்தா மாரியாத்தா என் குழந்தைக்கு பார்வை கொடு, என் உசுர வேணா தருவேன்னு சொல்வியே. உன் உசுர வேண்டா அத்தா, எனக்காக ஒரு கண்ணு மட்டும் தருவியா? இப்ப பார்வை வந்து என்னத்தான் கிழிக்க போற? கவுனர் உத்தியம் பார்க்க போறீங்களோ? பரதேசி பரதேசி. நீ என்னதான் பாடினாலும் சரி, உனக்கு கண்ணு தெரியும் தெரிஞ்சா ஒரு பய கூட பத்து பைசா போட மாட்டான். அப்புறம் இப்ப கிடைக்கிற சோத்துலயும் மண்ணுதான். கூலி வேலையா செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறான் வேலைக்கு தலிகினத்தம் போடுறான். இவர் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு குமிச்சு வளர்க்கும். இந்த விளக்கண்ணைய வேலைக்கு வாங்கி எவன் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறான்? இவர் பெரிய சங்கீத கலாநிதி, இவர் பாட்டு கேட்டு வாரி எரிச்சிட்டு போறத நினைப்பு. ஏதோ குருட்டு பயலாச்சுன்னு பரிதாபப்பட்டு காசு போட்டு போறாங்க. இப்ப அதுலயும் மண்ணு உழ போகுது. இந்த தரித்திரம் முடிச்ச பயலுக்கு கண்ணு ஒரு கேடு. வழங்காத பயல். நம்ம அப்புதானே, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என் கண்ணை உனக்கு தரேன்னு. அரவே, பாதம் பொங்கி வழியுதோ? நீ மூக்கு மூலியமா இருக்கும் போத ஒரு பயலும் சீந்த மாட்டாங்கறான். இந்த லட்சணத்துல ஒரு கண்ணை குடுத்துட்டேன்னா உன்னை ஊறுகாய் மாதிரி உப்ப போட்டு குளிகை குளிகை வச்சுக்க வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி, அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா போதும். என்றே என்னையே எடுத்து பேசுறேனே? நான் அப்படிதான் பேசுவேன். எச்சக்கல்ல. உனக்கு பார்வை வந்தா குடிக்கிற ஒருவேளை கஞ்சிக்க வழி இல்லாம போயிடும். இத்தனை நாள் கண்ணு இல்லாம தானே கடனா? இருக்கட்டும், பரதேசி பார்வை வந்து கீழிக்க போறான். என்ன காலங்காத்தால அண்ணனை தேடி வந்திருக்க? என்னது? சரி வா. ம்ம்.
மனசு சரியில்லை. அதான் வா. என்ன, நான் மட்டும் போவா? இதுக்கா விடிஞ்சு விடியாம ஓடி வந்த? அப்படின்னா லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி, கோச்சிக்காத. என்ன தனியா இருக்க விடுமா? இப்ப என் கண்ணு மட்டும் இல்ல, மனசும் இருந்து கிடக்குது. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காவேரி உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா. லெட்டரா? படிக்கட்டுமா? இந்த உலகத்துல என்ன பார்க்கணும்னு ஒரு உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பார்வை கிடைச்சா ஒரு கண்ணு இல்லாதவளா இருந்தாலும் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு ஒரு கண்ணு போதும், நீங்க என்னை பார்க்க என்னோட ஒரு கண்ணை தரேன். காவேரி வந்திருக்காளா? இதோ பக்கத்துல தான் நிக்கிறா. எங்க? நான் கூட்டிட்டு வரேன். காவேரி, காவேரி, நல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கியா? அது சரி, எத்தனை வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டு பார்க்க போற? கிழிஞ்சிட போது பாட்டேப்பு. உண்மையை சொன்னா என் மனசை கண்ட்ரோல் விட்டு போச்சு. ஹார்ட் பீட் எக்குறது. ஹார்ட் பீட் எக்குறதா? அடே எங்க அப்பா, ரெண்டுல இது? ரெண்டும் தான். அட பாவி, பயங்கரமான ஆளு பாவி. கிராமத்து பொண்ணுங்கன்னு அழகுன்னு சொல்லுவாங்களே, இப்ப புரிஞ்சுதா? முதல்ல இதை குடி, கொஞ்சம் கூல் ஆகட்டும். எங்க கூல் ஆகுறது? ராத்திரில தூக்கமே இல்லை. இந்த பொண்ணுங்களை பார்த்ததுல இருந்து 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி என் பாடி ஹீட் ஆயிடுச்சு. சுத்தம் தாமரை மலர் போன்ற வசீகரமும் ரோஜா இதழ்களின் மென்மையும் கலந்த புத்தம் புது கிராமத்து பூக்களை கண்டால் மனம் கொதிக்காமல் என்ன செய்யும்? இவர்கள் சாதாரண முட்டுக்கள் அல்ல, ஜாதி மல்லிகை முட்டுக்கள். என்ன ஏக தலமா சிரிக்கிற? இப்பதான் இந்த தெய்வத்தோட சுயரூபம் என்னன்னு புரியுது. புரிஞ்சதுல? இப்ப சொல்லு, அந்த ஜாதி மல்லிகை மாலையா கோத்து உன் மாறு அணியனு ஆசைப்படுறல? ஆசைப்பட்டா இந்த ரகுபதி உன் ஆசை நிறைவேற்றி வைப்பான். உண்மையாவா? சத்தியமா? பட் ஒன் திங், உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பல கோடி. இந்த ஜாதி மல்லியோட ஒர்த் அதுக்கும் மேல. கொஞ்சம் ரிஸ்க் தான், கண்டிப்பா வேணும்னா கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு என்ன ரிஸ்க்? இந்த ஊரே உங்களை தெய்வமா மதிக்குது. நீங்க ஊன்னு சொன்ன போது ஓடி வந்துட மாட்டாங்க? வருவாங்க. இல்ல, வர வைப்பேன். ஆனா என்னுடைய ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கணும். ஓகே ஓகே. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க. போயிட்டு வா. காசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. என்ன? காவேரி அவனுக்கு ஒரு கண்ணை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா. கண்ணு கொடுக்கறேன்னு சொன்னாடா? வேற ஒரு கண்ணு வச்சா பார்வை கிடைச்சிரும் டாக்டர்மா சொல்லிருக்காங்க இல்லையா? காவேரினா அந்த ஊமை பொண்ணு தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயம் பேசிட்டீங்களே? முன்னாடி என் ப்ராஜெக்ட் ஓகே பண்ண சொன்னல, கரெக்ட் பண்ணிடுறேன். எப்படி? இத எப்படி? முடியுமா? இப்பதான் டாக்டருக்கு போன் பண்ண, கண்ணு கொடுக்குற பொண்ணோட போட்டோ வேணுமா?
போட்டோ எடுக்கணும்னா பட்டணத்துக்கு போகணும். கையில பணம் இல்ல. அதானே கவலை விடு, தினேஷ் கிட்ட நல்ல கேமரா இருக்கு, அந்த பொண்ணு இங்க அனுப்பி வை, இங்கே வச்சு போட்டோ எடுத்துருவோம். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவாங்க ஐயா, நான் போய் அனுப்பி வைக்கிறேங்க. சீக்கிரம் போட்டோ எடுத்தாதான் ஆபரேஷன் நடக்கும், உடனே அனுப்பி வை. சரிங்க. அந்த பொண்ணு வீடு தெரியுமில்ல? நம்ம லட்சுமிக்கு இந்த வீடு தெரியுங்க ஐயா, அவளை கூட துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் வரேங்க ஐயா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, நீ கொடுத்து வச்ச உண்டா? நல்லா இருக்கு. பாத்தியா, உன் அழக பார்த்து மைனாவுக்கு போறாம. ரகுபதி ஐயா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு போட்டோ எடுத்துக்குவோம். அத்தை நாங்க போயிட்டு வரோம். போனமா வந்தமான இருக்கணும், போட்டா எடுத்தது அங்க எங்கன்னு சுத்திட்டு தெரியாம நேரா வீடு வந்து சேரணும். சரிதா. ஆ ஓகே ரெடி. இது இல்லாம சரிப்பட்டு வராதுல்ல? அந்த பொண்ணு விஷயத்துல இதுதான் சேஃப்டி. ஆமா, அவங்க வரதுக்கு முன்னாடி வெளியே போன ராதிகா வந்துட்டா? வந்தா என்ன தலையை எடுத்துருவா, அவளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். குட். அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன், நம்ம பேசாம நடந்துக்கணும். ஓகே. வணக்கம். என்ன வெளி வந்துட்டீங்க, உள்ள வாங்க வாங்க. உள்ள வந்தா தான் போட்டோ எடுக்க முடியும். வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, நாங்க நிக்கிறோம். இது உங்க வீடு மாதிரி, அட உட்காருங்கம்மா. மிஸ்டர் தினேஷ் கூட எங்கிட்ட கேட்டார், காசியோட ஆபரேஷன் விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரரா? அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் காசி மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. காசியோட ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. வேண்டாம்னு சொன்னா எப்படி? போட்டோ எடுக்கும் போது முகம் பளிச்சுன்னு இருந்தாதான் போட்டோ அழகா இருக்கும். இந்தாங்க குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க, வாங்கிக்கங்க. போட்டோ எடுக்கணும்ல, குடிங்க. நல்ல ஜூஸ் தாம்மா, வாங்கி குடிங்க. காசி கண்ணுக்கு வழி பண்ண மாதிரி அந்த அமெரிக்க டாக்டர்கிட்ட சொல்லி என் காலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியது உன் காலை இல்லடா, உன் நாக்க. என்னையா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு, கண்ணு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா? யாரு, பொன்னாட்டாளா? ஆமா, லட்சுமி என் காவேரியும் போட்டா பிடிச்ச துள்ளி குதிச்சுல போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? ரகுபதி ஐயா வீட்டுக்கு. கண்ணு குடுக்கறவங்க போட்டா வேணும்னு ஐயா சொன்னாராமே, உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த பிள்ளைக்கு. நீ யோகக்காரன்பா, உனக்குன்னே பிறந்திருக்கா, கண்ணு குடுக்க போறமே எந்த பயமும் இல்ல அவளுக்கு. அவ காசி மேல உயிரையே வச்சிருக்கா, கண்ணை குடுக்கறதுக்கு எதுக்கு பயப்பட போறா? இல்லாண்டி. என்ன என்ன காசி? நான் ரகுபதி ஐயா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா, நான் பாரு உன்னை பாத்து போயிட்டு வாங்குறேன். பணம் கொடுத்து அந்த பொண்ணு முகத்துல வீசி எரிஞ்சிட்டா. She is behaving totally indifferent. Don't worry, I will solve it. இங்கேயும் பிரச்சனை என் டாடிக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு ஈ காக்கா கூட தெரியாது. நீ செய்ய போற உதவியோட நான் உனக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப பெருசு, அதை மட்டும் மறந்துடாத. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், ப்ராமிஸ். வெயிட். Oh,
போட்டோ எடுத்தாச்சு போல இருக்கு. எல்லாம் தினேஷ் சொன்னா. என்னாச்சு? ஏன் அழற? பையன் தான் தப்பா நடந்துட்டானா? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. தினேஷ் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்டான். உன்னை பார்த்தா யாருக்குதான் ஆசை வராது? வயசு கோளாறு, ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை நீ மறந்துடணும். பெருசா பிரச்சனை பண்ணி வெளியில யாருக்கா தெரிஞ்சது? உன்னை உங்க அம்மாவை தம்பிய பெற்றோருத்தி கொளுத்திருவா. நல்லா யோசிச்சு பாரு. நீ போயிட்டினா அப்புறம் காசியோட கண்ணா பிரச்சனை எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. காசிக்கு கண் பார்வை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும்ல, அதுக்கு நான் பொறுப்பு. ரகுபதி ஐயா, ரகுபதி. யாரு? ராதிகா அம்மாவா? ஆமா, நான் தான். எப்படி கமகமன் சென்ட் வாஸ் நடிக்குதுல்ல, நீங்களா தான் இருக்க முடியும்? இல்ல, லட்சுமியும் காவேரியும் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு பொன்னாத்த சொல்லிச்சு. அதான் அவங்க இங்கதான் உள்ளதா இருக்காங்க. கவரி அசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். காவேரி உனக்காக என்ன வேணும்னு தியாகம் செய்ய தயாரா இருக்கா இல்ல காவேரி? காவேரி இங்கதான் இருக்காளா? இதோ பக்கத்துலதான் இருக்கா. உனக்கு அவ கண்ணு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா காவேரி? போட்டோ எடுத்தாச்சு இல்ல ஐயா? எனக்கு ஒரு போட்டோ வேணும் ஐயா. பார்வை கிடைச்சதும் பாக்கலாம் இல்ல? நிச்சயமா நிச்சயமா. லக்ஷ்மி எங்க? உள்ளதா இருக்கா? இதோ வர சொல்றேன். லக்ஷ்மி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எனக்கு தெரியும். நீ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன்னு, ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணாச்சு. சரி, உங்க அண்ணன் கூப்பிடுறான், வா. வந்துட்டியா லட்சுமி? ஐயா, நான் இங்கதான் இருக்கேன். அப்ப நாங்க புறப்படுறோங்க ஐயா. சரி காசி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆபரேஷன் செய்து முடி பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஐயா செய்யற உதவிக்கு நாங்க காலம்புறம் உங்க காலடியில் கிடக்கணும். என்ன காசி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கு. அப்ப வரங்க ஐயா. சரி காசி, வாங்க போலாம். உண்மையா இல்லையா? நான் எந்த தப்பும் பண்ணலீங்க.
மரியாதையா உண்மை சொல்லு, கொண்டு போட்டுருவேன். ஐயா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா, ஏதோ புத்தி கெட்டு போய் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நடப்பீங்களா? கூட பிறக்கலனாலும் ஆம்பளைங்களை பார்த்தா அண்ணன் தம்பியா நினைக்கணும், பொம்பளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்ச மாதிரி நினைக்கணும். அவன் தான மனுஷன், புரிஞ்சுதா? இனிமே இந்த பொண்ணுக்கு நடந்த கதி யாருக்குமே நடக்க கூடாது. நம்ம பிறந்த இந்த மண்ணில் எந்த ஒரு பொண்ணு கண் கலங்க கூடாது. அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஐய் மரியாதை, உடனே அந்த பொண்ணு கழுத்த தாலி கட்டு. சரிங்க ஐயா. வெரி குட். என்னம்மா மாப்பிள்ள சம்மதிச்சிட்டான், சந்தோஷம் தானே? எங்க மகன மரியாதையை காப்பாத்திட்டீங்க, நீங்க எங்களுக்கு தெய்வ மாதிரியா. சந்தோஷமா போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, போ. நான் லெட்டர் கொடுங்க. அண்ணே, அட நீயே எடுத்து கொடுப்பா, முதலாளி வெளியில போயிருக்காருல, அதான் நான் டீ போட்டிருக்கேன். இதானே லட்டு? ஆமா. ₹8 கொடுமா. இந்த ₹10 நோட்டில் ஏகப்பட்ட கிழிசல் இருக்கேம்மா, இந்த வேற நோட் கூட இருக்கிறது தானே கொடுக்க முடியும், அச்சடிக்க சொல்றிய. என்னப்பா காசு, என்ன அந்த பொம்பளை எடுத்து தயாரா பண்ணிருக்க? இந்த ₹2 நோட் செல்லுமா பாருங்க. ஐயா என்னம்மா இது, ரொம்ப மோசமா இருக்க. சரி வாங்கி போடுப்பா, இப்ப வர நோட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. கண்ணு தெரியலன்னா பேரு, இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. மா காசிக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாத்தையும் விட விவரமானவன். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. காசி, இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுவாங்களா? உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. மீனாட்சி. ஒரு 24-25 இருக்கும்னே. கரெக்டா சொன்ன பாத்தியா, போன வச்சு அடிச்சான். ஹாப்பியா போ, முதலாளி வர்றப்பா. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமேன்னு காசி ஒழுங்கா இருக்கு சொல்லு, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணி போடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்களே. அப்படியாவது எனக்கு ஒரு விடியோ வேலை வரட்டும். இப்போ வேலை பாரு, விடியா முடிஞ்சு போடா போடா. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணுல, அவன் என் கால் உழுக வந்தான், நான் தான் வேண்டாம் போடான்ட்டேன். புரியுது புரியுது, புரிஞ்சிருச்சா? காசி நம்ம சோலை பண்ணுங்க, கல்யாணம் முடிவாயிடுச்சு தெரியுமா? அப்ப அந்த மல்லிகாவை கழட்டி விட்டானா? ஆமா, அந்த பொண்ணு. உனக்கு இதை பத்தி தெரியாதா? விஷயம் ரகுபதியா காது வரைக்கும் போய் அவர் சோலைய பண்ண கூப்பிட்டு கண்ணவனு கத்திட்டாருல, பயந்து போய் அவன் மல்லியாவை கட்டிக்கிற ஒத்துக்கிட்டான். அவரு அடிக்கடி டெல்லி டெல்லின்னு போயிடாருப்பா, அவர் மட்டும் இங்கே இருந்தாருனா ஊருக்குள்ள ஒரு தப்பு நடக்குமா? அவரு தெய்வம் ஆச்சே, ஏழை சனங்க மேல ரொம்ப பிரிய வச்சிருக்காருண்ண. எனக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருல. எனக்கு பார்வை வந்ததும் முதல்ல அவரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து கும்பிடணும். உனக்கு கண் பார்வை வந்தவுடனே முதல் முதல் யாரை பாப்ப? இது என்ன கேள்வி? முத முத பாக்கும்போது அழகான அம்சமான ஒரு முகத்தை தான் பார்க்கணும். இந்த ஊர்ல அதுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? கண் பார்வை கிடைச்சா முத முத உன்ன பார்த்தானா? காசிக்கு பழையபடி கண்ணுக்குள்ள ஆயிரும்டா. காசி நீ என்ன தான பாப்ப? அதுக்கு காசி இப்படியே இருந்திரலாம், எதுக்கு திண்ட கர்மாந்திரத்துக்கு ஆபரேஷன்? எல்லாரையும் பார்க்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு, இருந்தாலும் கண்ணு குடுக்கறவளை தான் நான் முதல்ல பார்க்கணும். அப்படி போடு, முத முத உன் ஜூலியட் தான் பாப்பங்கிற, அது உங்களிருந்து ஒருத்தங்கிறது தான் அப்படி கேட்டேன். அண்ணே, பொண்ணுங்க குளிச்சு தலைவாரி பூ முடிச்சு பொட்டு வச்சு அலங்காரமா நடந்து வந்த நின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல. நீ வேற, நம்ம ஊர் பொண்ணுங்க மாசக்கணக்கானாலும் குளிக்க மாட்டாளுங்க, தலையில ஈரும் பேனும் எடுத்து மாளாதுப்பா. இங்க பாரு, நான் பார்த்ததுனால சொல்றேன், வீணா கனவு காணாத. அவ பொதுவா பொண்ணுகளை பத்தி பேசிட்டுக்க, நீ எதுக்கு உன் குடும்ப ரகசியத்தை அவுத்து விட்டுருக்க? பாருப்பா, நீ திருவிழாவை கண்ணால பாக்க போற, அது இவனு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இந்த மாதிரி காவிரி உனக்குன்னு கடவுள் எழுதி வச்சிட்டான், கண்ணு மட்டும் தெரியட்டேன், ஒரே ஆட்டவும் மாட்டவும் தான். ஆமாண்ணே, அவளை முத முத பார்த்த உடனே பாடுறதுக்காக ஒரு பாட்டு கூட கட்டி வச்சிருக்கேன். அப்படியா? புரியா புரியா புரியா. அத்துரத்திலே அலமர் அலமரும் அலமரத்தில் தூளி கட்டி அடவரும் ஸ்வர்ண குயிலே. அத்துரத்திலே அலமர் அலமரும் அலமரத்தில் தூளி கட்டி அடவரும் ஸ்வர்ண குயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா, அடிவெள்ளம் போல பொங்கி பாடலாமா,
கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா. உன்னைத்தானே பாட்டில் வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச தோரத்தில் அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண கோயிலே. தினேஷ் அது அது அப்புறமா பேசுகிறேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு, இதை கொடுக்குறேன். ஹலோ பாஸ்கர்ஜி, ரகுபதி சொல்லுங்கள். ஆ, எவ்ரி திங் இஸ் ஃபைன் இயர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்ல வேலை வேலைக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக குண்டாக தான் இருக்காரு. ஆ, அங்கே பிரச்சனை என்னாச்சு? என்ன சார் நீங்கள், ஒரு நாள் என்ன, ஒரு மாதம் என்ன, ஒரு வருஷம் என்ன, எத்தனை நாள் ஆனாலும் தினேஷ் என் கூடவே இருக்கட்டும்.
அங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் தினேஷ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, உடம்பு பாத்துங்க. டோன்ட் வரி, தினேஷ் கிட்ட பேசணுமா? ஓகே, தேங்க்யூ. பாத்தியா, பேசுனது கேட்டல, உங்க அப்பாவுக்குமே நம்பிக்கையே இல்லப்பா. அதனால நல்ல பிள்ளையா லட்சணமா என்னுடைய ப்ராஜெக்டை நீட்டா முடிச்சு கொடு, இல்ல கதை கந்தலாயிடும். திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் பண்ணி தரேன் சொல்லிட்டேன்ல. எங்க மறந்துட போறியோ ஞாபகப்படுத்தினேன். ஐயாவை பாக்குறதுக்கு செவல வந்திருக்கான். ஆ, வர சொல். சரிங்க. நான் சொன்ன அவன் தான் வந்திருக்கான், லட்சுமியோட மூத்த அண்ணன். இவனை நம்ம கையில போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஐயா, நீங்க வர சொன்னதை கணக்கு பிள்ளை சொன்னாரு. உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? கணக்கு பிள்ளையால எல்லாத்தையும் கவனிக்க முடியல. நீ கூட ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் கவனிச்சுக்க. ஆமா, காசி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தட்டி படிச்சுக்கிறியாம. ஏன்னா உனக்கு வெக்கமா இல்ல? பணம் என்ன கேட்க வேண்டியதுனா? சரி சரி, உங்க அப்பா எப்படி இருக்கு? ஒரு காலம் கையும் இப்ப பரவாயில்ல, அதனால அவர் பண்ற இம்ச தாங்க முடியலங்க. உன் ஆத்தாளுக்கு உட முடியல, மூணு நாளா வேலைக்கு வரல. டாக்டர் பார்க்க சொல்லு. ஒழுங்கா போய் வீடு சேரணும், தண்ணி அடிச்சு தீத்துறாத. சரிங்க. உன் ஆத்தா வேலைக்கு வராம இங்க ஒரு வேலையும் நடக்கல. உன் தங்கச்சி சும்மா தானே இருக்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே? வர சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. சரி. என்ன, ஒரு பெக்கு போறியா? ஐயா, மரியாதை மனசுல இருந்தா போறாதாடா. சோடா ஊத்து. ஐயா, சோடா வேணாங்க. மை காட், இப்படி ராவா குடிச்சா லிவர் கெட்டு போயிடும். ஐயா, சோடா ஊத்துனா சப்புன்னு இருக்கும், அப்பு ஏறாதுங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் லிவரே இருக்காது. சரி சரி, நீ போய் லட்சுமி வர சொல்லு. சரிங்க. எப்படி? நான் கோடு தான் போட்டேன், நீங்க ரோடே போட்டுட்டீங்க. அதுதான் ரகுபதி. இதோ மகாராணி வந்துட்டா. அம்மாடே, ஐயாவோட பங்களாக்கு போய் கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வந்துருமா? முடியாது, நான் போக மாட்டேன். ஏன் போனா? மாறா, நீ கீழே இறங்கிடுமோ? எனக்கு முடியலன்னு உன்னை போக சொல்றேன். என்னால முடியாதுன்னா முடியாது. என்ன இவள ஏமா அழுற? லட்சுமி, என்னாச்சு? அண்ணா அடிச்சிருச்சு. ஐயோ, என்ன தங்கச்சி அடிக்கிற? அடிக்கிறதா? கொலையே பண்ணணும்டா அவள. நாலு காசு கிடைக்கும்னு பார்த்தா ரொம்ப தான் கிடைக்கு பண்றா. என்ன கொன்னாலும் சரி, அந்த பங்களாக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். போனா உன்னை அப்படியே பிடிச்சி முழுகிடுவாங்களா? அந்த மனுஷன் வேலைக்கு கூப்பிட்டா போறதுக்கு ஆயிரம் பேர் தயாரா இருக்காங்க. எவனோ திண்டு போற காசை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா ரோஜனமா இருக்கும்னு நினைக்கிற அந்த நல்ல மனுஷன் அடம் பிடிக்கிற அடம். என்னமா இது, ஆட்டாளுக்கு முடியல? இல்ல, நீ போக கூடாதா? என்னால முடியல. சரி, முடியலன்னா நீ போ. நீ தான் அவளை கெடுத்து குட்டிச்சு வராக்குற. நீலி கண்ணீர் வடிக்கிற பரவா. கழுது குட்டி அழதடா. Thank you.
என் மேல கோவமா? நீங்கெல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க, உங்க முன்னால நாங்கெல்லாம் யாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க. நீங்கள் ஒரு பொண்ணு தானே, கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம். எங்களை ஏன் இப்படி? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தினேஷோட வைஃப் இல்ல. நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை. தினேஷ் இங்க எத்தனை நாள் இருக்கானோ அது வரைக்கும் நான் கூடவே இருக்கணும். அதுக்காக 25,000 ரூபாய் அப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா கால் கேர்ள் இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு ரொம்ப நாகரிகமா இருக்குல்ல. பணத்துக்காக உடம்ப வைக்கிறவங்களுக்கு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவதான். ஒருத்தனை நம்பி ஏமாந்த என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. அதெல்லாம் நினைச்சா வேண்டாம், விடு. டெல்லியில ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறேன்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடம்ப பாத்துக்க, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுன்னு அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி லெட்டர் வரும். வருஷத்துல ஒரு தடவை லீவுங்கிற பேர்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். என்னை பார்த்த உடனே அம்மா, தம்பி, தங்கச்சிங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு உயிரோடு இருக்கணும்னு தோணும். ஃபாரின் சாரி சென்ட், கையில கேமரான்னு சுத்திட்டு இருக்கிற என் மனசுல இப்படி ஒரு வேதனை இருக்கும்னு நீ நினைக்கல. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. சாமிக்கு நேத்தி கடன் செலுத்துற மாதிரி உங்க அண்ணனுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்காக நீ உன்னைய காணிக்க கொடுத்ததா நினைச்சுக்க. நான் வரேன். என்னம்மா என்னன்னு சொன்னா அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எத்தனை வார்த்தை இருக்கு. அதெல்லாம் சொல்லாம தாத்தான்னு சொல்லி என்னோட இமேஜை கெடுக்கலான்னு பாக்குறியா? பாட்டாவா ராஸ்கல். என்ன உன்னை தேடி நான் உங்க வீட்டுக்கு போனா இந்நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்கியா? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியா வீட்டுல செட்டில் ஆயிடியா? போங்க அண்ணே. ஆமா, இந்நேரத்துக்கு என்ன என்ன தேடி, ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லாம இந்த புரோக்கர் பையில கூப்பிட்டு ராத்திரியில காடு மேடம் சுத்திட்டு இருக்கேன். எல்லா கல்யாண பிரச்சனை தான். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல ஆபரேஷன் முடியட்டும், அப்புறம் கண்ணு. லட்சுமிய பாத்துருப்பான் போல இருக்கு. ரொம்ப புடிச்சு போச்சுங்கறான். எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்க. நீ என்ன வெங்காயத்தை கோழி மாதிரி உட்கார்ந்து இருக்க? இல்லன்னு எங்க குடும்ப நிலைமை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த நகை நட்டு பண்ட பாத்திரம் இதெல்லாம்
நீ ஏன் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க? அவன் எதையே எதிர்பார்க்கல, பொண்ணை கொடுத்தா போதும்னு நினைக்கிறான். என்ன வலிச்சமே? அண்ணன் சொல்றதும் சரிதான். வயசு பொண்ணுகளை எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்கையில பிடிச்சு கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது. அவங்கள வர சொல்லி சட்டுப்பட்டுன்னு பேசி முடிச்சிருங்க. இதைத்தாப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? அப்பனா பெரியவங்க மனசுபடியே நடக்கணும். ஊர் ஊரா அழிஞ்சு நாள் முழுக்க பாடியாவது என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன். அந்த மாரியாத்தா துணையா இருப்பா. காசி, அப்ப நாளைக்கே அவங்கள வர சொல்லிடுற. ஏமா, இங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க, அங்க மாப்பிள்ள வீட்டுக்காரன் காத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி தண்ணி கொண்டாந்து கொடு, வரும்போது நல்ல துணி மாத்திக்கிட்டு வா. தா, அந்த வெத்தல பாக்கு தட்டு எங்க இருக்கு? வந்துட்டயா? எனக்கு 9 வயசு இருக்கும்போது அப்பா டிபி வந்து செத்து போயிட்டாரு. உடனே படிப்பை எடுத்துட்டு வேலையில இறங்கிட்டேன். அக்காளை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஆத்தாலும் நானும் மட்டும்தான். இருக்கிற 5 செண்டு மண்ணில் சின்னதாக கூரை வீடு கட்டியிருக்கேன். பூச்சி வேலை பாக்கி இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிக்கணும். அது சரி, வீடு வாசம் இருந்தால் மட்டும் போதுமா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தால் தானே குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்பா. இவன் ஆத்தாளுக்கும் அதுதான் ஆசை, உடம்புக்கு முடியல, சிரமமாக இருக்கும்னு தான் கூட்டிகிட்டு வரல. இப்படியே வச்சு அப்பா. ஆ, உட்காரு உட்காரு. என்ன வேலை பார்க்குற? வாத்து மேய்க்கிறேன். ஆ, வாத்தா? வாத்து மேய்க்கிறவனுங்க ஊருக்கு ஒரு கூத்திய வச்சுப்பானுங்களே. நீ எப்படி? எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்ல, சொக்க தங்கம். ஆ, தங்கமோ தகரமோ சீதனமா 10 காசு கூட வேணாம் சொல்றானா? அங்கதான் நம்ம யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீர்சனத்துக்கு ஆசைப்படாதவங்களும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஐப்பசி 12ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். 12ஆம் தேதினா ரொம்ப பக்கமாச்சே. நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாதுப்பா. அது சரி, என்ன இருந்தாலும் வெறுங்கையோட பொண்ணுனா எங்களுக்கு என்ன மரியாதை? ஆமா, முகூர்த்த தேதியை மாத்தி வச்சுட்டா ஒட்டியா நம்ம ரெட்டவடம் செஞ்சு தங்கச்சிக்கு பூட்டி அனுப்பிடுவா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொண்டு போய் குடுமா. முதல்ல மாப்பிளை கொடு. மாப்பிள, வெறும் காப்பி தண்ணி தானே நினைச்சிடாதீங்க, ஏதோ எங்களால முடிஞ்சது. இந்தப்பா காசி, ரகுபதி ஐயாவோ அவங்கள வந்துட்டுருக்காங்கப்பா. ஆ, இங்கேயா? வர்ற வழியில் ஏதாச்சும் அவங்கள பார்த்தேன், விஷயத்தை சொன்னேன், உடனே நாங்களும் வரேன்டாங்க. வர வேண்டாம், நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஐயோ, இங்கே உட்கார சொல்கிறது கூட. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நமக்குள்ள என்ன வித்தியாசம்? வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஐயா முன்னாடி எப்படிங்க உட்கார முடியும்? இவன் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க ஐயா. உட்காருப்பா. பரவாயில்லைங்க ஐயா, வந்ததுலேருந்து நிற்கிறீங்க, என்னால் எந்திரிச்சு நீ. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. ஆ, தெரியும் தெரியும். லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் எங்ககிட்ட ஏன் சொல்லலை? நீங்கள் சொல்லலைனா கூட வந்துட்டோம் பார்த்தீங்களா. காசி, அப்போ நாங்கள் புறப்படுறோம். ஐயா, மொத மொதல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போனால் சந்தோஷப்படுவோம். ஐயா நம்ம வீட்டு காப்பி தண்ணிலாம் குடிப்பாரோ என்னவோ? என்ன காசி இப்படி சொல்லிட்டேன்? எனக்கு இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. தினேஷ், காசி சொன்னதுக்காகவே நம்ம இங்கே காஃபி சாப்பிட்றோம். கண்டிப்பா உட்காரு. நீங்களும் உட்காருங்க. உட்கார் காசி. முகூர்த்த நாள் குடிச்சிட்டிங்களா? ஆ, ஐப்பசி 12 நல்ல முகூர்த்தம்னு ஜோசியர் சொன்னார். நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் தான் யோசனை. நீ எதுக்கு யோசிக்கிற? பணத்தை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நிலம் ஈரமாக இருக்குங்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருந்தா எப்படிங்க ஐயா? ஏற்கனவே கண் ஆப்ரேஷனுக்காக எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. உனக்காக என்ன வேணாலும் செய்வோம்ப்பா, அதில் எனக்கு சந்தோஷம் தான். ஐயா எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு தான் ஆண்டவன் இவருக்கு தாராளமாக கொடுத்துருக்கான். இவர் செய்கிறத செய்யட்டும், உன்னால் முடிஞ்சது நீ செய் காசு. என்னால் தாளம் போடுறதும் பாட்டு பாடுறதும் தவிர வேறு என்னென்ன செய்ய முடியும்? அது ஒன்று போதுமே காசு. வராத விருந்தாளியும் வந்திருக்காங்க, அற்புதமான மெட்டு போட்டு ஐயா காது குளிற மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. ஐயா பங்களாக்கு வந்து பாட்டு பாடணும்னு மனசுக்குள்ளே ஒரு மெட்டு கட்டி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில்? புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில்.
இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இன்று நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? சூரியனை நெஞ்சில் கற்பனை செய்தேன், அது ஏதோ என்றெண்ணிக்கொண்டே. இன்று அந்த சூரியனை ஏழை குடிசையில் கண்டேன், எந்தன் ஏழிசையை அள்ளி தந்தேன். ராகத்தின் கோயிலில் நாதத்தின் தேவனே, வேதத்தை மாற்றங்களை தந்தது நீதானே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. இலை மச்சக்கல அங்க பாரா லட்சுமி. லட்சுமி என்ன லட்சுமி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? நிச்சயம் பண்ண அன்னைக்கு ரகுபதி ஐயாவும் மத்தவங்க இருந்ததால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு புலம்பி தீத்துட்டான். டேய், இதான்டா நல்ல சந்தர்ப்பம், உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடு, அப்புறம் நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் போகணும். ஏன் புள்ள பயப்படுற? நான் உன்னை கட்டிக்க போறவன் தானே. அது வந்து ஏன் வைக்கப்படுற? உன்னை பிடிச்சிருக்கான்னு ஆத்தா கேட்டுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என் விருப்பம் தான் ஆத்தா விருப்பமும். எனக்கு சீதனமா ஒரு குண்டு மணி தங்கம் கூட வேண்டாம், நீ கிடைச்சாலே போதும். என் பிள்ளை எதுவுமே பேச மாட்டேங்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. என்னம்மா என்ன ஆகுங்கிற குங்குபு மாதிரி? என்னம்மா எழுதியிருக்க? ஒரு கிலோ கடலை பருப்பில் எத்தனை மசாலா வடை சொல்லான்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவேன். அதை விட்டு போட்டு செத்தவங்க எடுத்து வச்சா பார்வை கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கண்டாக்டரா? அது கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இது கதைமா. வீட்டில் தனியாக உட்காந்து யோசிச்சு யோசிச்சு எழுதுற கற்பனை. என்னம்மா, சாக போகிற ஒருத்தி தன்னுடைய காதலனுக்காக கண்ணை எடுத்து கொடுத்தான்னு ஒருத்த கதை எழுதியிருக்கான். அதை படிச்சு வேணும் கேட்குறா தெரியுமா? செத்து போனவங்க கண்ணை எடுத்து வச்சா ஒருத்தருக்கு பார்வை கிடைக்குமா? சாக போறவங்க தான் கண்ணு எடுத்து கொடுக்கணும்னா எங்க போய் கேட்கணும், யாருக்கிட்ட எழுதி கொடுக்கணும் கேக்குற. அவரு நீ உயிரோடு இருக்கும் போது தானே உன் கண்ணை கொடுக்க போற. காசி உங்க நாள் உன்னை பாக்குறத நீ பார்க்க போறீல. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கண்ணை கொடுத்தானே கொடுக்க நமக்கு என்னம்மா? லட்சுமி கொஞ்சம் விவரமா சொல்லுமா, பைத்தியாரமா இந்த மாதிரிலாம் எழுதாது.
என்னடி இதெல்லாம்? அண்ணனுக்காக எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொன்னல்ல, அப்புறம் ஏன்? இத பாரு, பார்வை கிடைச்சதும் முதல்ல உன் முகத்தை பார்க்கணும் அண்ணன் துடிச்சிட்டு இருக்க. நீ இல்லன்னு தெரிஞ்சா அண்ணா உசுரிய விட்டுரும், எங்களையே மாத்திராத. ஆனா நீ வேற, உயிரோடு இருக்கவங்க கண் எடுத்து யாருக்கும் வைக்க மாட்டாங்க. கண்ணு வேணுங்கிறவங்க ஐ பேங்க்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும், டொனேட் பண்ணவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண் எடுத்து மத்தவங்களை வைப்பாங்க. அப்போ டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டீங்க. 1000 சொல்லுவோம், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். அதான் அரசியல்வாதி. திஸ் இஸ் டூ மச். பாவம் அவங்க அப்பாவீங்க. நீங்க அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அப்புறமும் காசிக்கு கண்ணு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இன்னி வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அவங்கள ஏமாத்துனீங்க. உனக்கு என்ன திடீர்னு அவங்க மேல அவ்வளவு பாசம்? எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நானும் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவளாச்சே. அப்போ கையில கொடியோட அவங்களையும் கூட்டிட்டு தெரு தெருவா கோஷம் போடு. போ. கோஷம் போடுறது என்ன? உங்களை நடுத்தருக்கு இழுத்திருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருந்தா. Shut your bloody mouth! நீங்க யார்கிட்ட பேசுறது தெரியுமா? தெரியும். சிரிச்சு பேசி கழுத்த இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்கே, நல்லாவே தெரியும். உனக்கும் எனக்கும் இடையில 25,000 ரூபாய் கான்ட்ராக்ட் மட்டும்தான். அதுக்காக நீ சேர அசிங்கத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. பேசின படத்தை முகத்துல விட்டறேன், இப்பயே கிளம்பி. இதுக்கு மேல நீ இருக்க சொன்னா கூட நான் இங்க இருக்க தயாரா இல்ல. போடி. என்ன தினேஷ் இப்படியா நடந்துகிட்டு? என்ன பாரு, பூமியே குலுங்கினாலும் இந்த ரகுபதி கொஞ்சம் கூட அசைய மாட்டான். அவ கிட்ட போய் அவ கிடக்கா விடுங்க. அவளை எப்படி அனுப்புறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? இனிமே அவ எதுக்கு? ஓ, கிராமத்து ஜாதி மல்லியை பார்த்த உடனே சிட்டி ரோஸ் பிடிக்கல அப்படிதானே? கரெக்ட். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நினைச்சாலே என் மனசு ஆகாயத்துல பறக்குது. மறுபடியும் போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்கள வர சொல்லுங்க. ரிஸ்கான காரியம் தான், இருந்தாலும் நீ எனக்கு மஸ்டாச்சே. வீட்டுல யாரு? முனியம்மா, முனியம்மா. யாரு? நான் தான் காசி. ஓ, கணக்கு பிள்ளையா? வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரதுக்குலாம் நேரம் இல்ல. முனியம்மாவை ஏன் ரெண்டு நாளா பங்களா பக்கம் காணோம்? ஆத்தாளால மூச்சு விட முடியல, அதான் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்கு. அதனாலதான் லட்சுமியாவது கூட்டிட்டு வந்து ஐயா சொல்லி விட்டாரு. மந்திரி மகன் நாளைக்கு டெல்லிக்கு போறாரு, அவருக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சீக்கிரம் ஆகல. ஐயோ, நான் லட்சுமியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்க போலாம்னு நினைச்சேன். இல்லைனாலும் நான் அங்க போறதா இல்ல. என்ன உள்ள எடுத்து தெரிஞ்சு பேசுற? உன் கல்யாண செலவுக்கு ஐயா தானே கொடுத்து உதவுறாரு. என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க போக மாட்டேன். உயராதிரி, நீ பெரிய ராமநாதபுரம் ராஜாவோட பேத்தி, கௌரவம் குறைஞ்சிரும். நன்றி கிட்ட ஜென்மம். லட்சுமி கொஞ்சம் வாயே. உன்னை வீட்டு வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பு சொன்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதனால ஜவுளி கடைக்கு நான் காவேரி கூட்டு போறேன், நீ கொஞ்சம் போயிட்டு வாமா. கல்யாண தேதி நெருங்க நெருங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியல. 4 பேர் 4 விதமா பேசிடாத அளவுக்கு உன்னை கௌரவமா கட்டி கொடுக்கணுங்க தான் என் ஆசை. ரகுபதி ஐயா இல்லைன்னா தேவையில்ல. யாரோட தயவுலையும் என் கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு, என்ன சின்ன பிள்ளையா, சொன்னா கேட்க மாட்டேன். ரகுபதி ஐயா இல்லைன்னா உன் கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல எனக்கு பார்வையே கிடைக்காது. ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தெய்வத்தோட மனசு நோகடிச்சா நாம நல்லா இருக்க மாட்டோம். என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? ஒரு நான் போறேன். என் அண்ணனுக்கு கண்ணு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தெரியும், என் சொல்ல நீ எப்பவும் தட்ட மாட்டேன். நீ கழுது குட்டி.
காவேரி, என்ன ஜவுளி கடை போகும் மாதிரி சைலண்டா நின்று இருக்க? நீ புடவை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிடும் போல் இருக்க. காவேரி, கொக்கு முழுங்க முடிஞ்சதுதான் கொத்தணும். புரியுதா? அதாவது காசு ரொம்ப கம்மியா இருக்கணுமா, ஆனா கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கணுமா, சாயம் மட்டும் போகவே கூடாதா? இல்ல காசே போங்க. பொண்ணு எப்படி கருப்பா சவப்பா? இந்த குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். எங்க? பஸ்ல. ஓ, கண்ணாடி. என்ன கண்ணாடி? அன்னைக்கு நான் சொல்லனே பஸ் கண்ணாடி அடின்னு. ஐயோ, அது இந்த பொண்ணு தானா? இந்த பக்கம் ஸ்பீக்கர் ஒன்னும் சரியாவல. பொண்ணு உங்க நேரம் இருக்குமா? இதுக்கு தான் லட்சுமி கையோட கூட்டு வரலாம் சொன்னா, கேட்டேனே. அது எப்படிண்ணே? அவளை ரகுபதியா அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. முடியாதுன்னு எப்படி சொல்றது? வாஸ்தவம்தான். காவேரி, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதாமா? புடவை எப்படி இருக்குண்ண? காவேரி செலக்ஷனா சும்மாவா? கிளி சீட்டை பொறுக்கி போடுற மாதிரி கச்சிதமா எடுத்து போட்டுக்காப்பா. லட்சுமிக்கு பொருத்தமான கலர். புடவை என்ன கலர்ண்ணே? ஐயோ, இது என்ன கலர்மா? ஆனந்தா ப்ளூ. ஆனந்தா ப்ளூ. ஆனந்தா ப்ளூவா? ராமர் ப்ளூப்பா. அப்படின்னா கிருஷ்ணர் கலர். என்ன கோமா? சும்மா சொல்லக்கூடாது, கோபத்துல தான் ரொம்ப அழகா இருக்க. என் கூட டெல்லிக்கு வரியா? உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். பந்தி முடிஞ்சு போச்சு, இன்னும் இலைய பாத்துட்டு இருக்கிய. போய் சூட் கேஸ பேக் பண்ணு, நைட்டுக்குள்ள மதுரைக்கு போனோம். அட போப்பா, காலங்காத்தால ஃபிளைட். ஓகே. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை கொண்டு போய் உன் வீட்டில் கூட பணம் உன்னுடைய கல்யாண செலவுக்கு பத்திரம் நான் கேளு. இன்னும் தரேன். நான் அவனை கொண்டு போய் விட்டுட்டு நாளைக்கே வந்துடுவேன். கண்டதெல்லாம் மனசில் போட்டு குழைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடணும். குழைக்க கற்றுக்கணும். வரலாத்தா துணிமணி எடுக்கிற வேலையை காவேரி கிட்ட விட்டுட்டா. அது சரி, அண்ணன் பொண்டாட்டி கிட்ட இப்பவே பொறுப்பை ஒப்படைச்சிட்டாளா? காவேரி அது கூட நான் உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இந்த இது எப்படி இருக்குன்னு பாரு. இது யாருக்கையா? உனக்குத்தான். எனக்கா? ஏத்தா, பிடிக்கலையா? ஏன் அத்தா அழுற? இந்த ஊருக்காரங்க அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறேன். யாரும் எனக்கு ஒரு கோடி துணி எடுத்து கொடுத்தது இல்ல. உனக்காவது எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. என் வயித்துல பிறக்கலன்னாலும் உன்னை என் பிள்ளையாதான்ப்பா நினைக்கிறேன். சரி சரி, அழாதாத்தா. சரி, லக்ஷ்மி கல்யாணத்துக்கு இந்த புடவை தான் கட்டிட்டு வரணும். என்ன வரேன்? சரி காவேரி, போலாம். விக்கிற விலைவாசியில துணிமணி எல்லாம் வாங்குற மாதிரியா இருக்கு? கொண்டு போனது எந்த மூலைக்கு? காவேரி கரையில இருந்தது, இர்லாண்டி அண்ணன் கொடுத்தது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வழியா இழுத்து பிடிச்சி துணிமணி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரெண்டு சட்டை இருக்கு யாருக்கு? அப்புவுக்கும் அண்ணனுக்கு. சட்டை ஏன்? நான் சட்டை போட்டா சாதியை விட்டு தள்ளி வச்சிருவாங்களோ? நீங்க பட்டை தானே போடுவீங்க, சட்டை போட்டு பார்த்தது இல்லையே, அதனாலதான் கேட்டேன்.
லட்சுமி வந்துட்டா. வந்துட்டாளா? வள்ளி, அந்த ஆனந்த கலர் புடவை எடுத்து காட்டு. ஏய், இத பாருடி, சேலை எவ்வளவு அருமையா இருக்குல்ல. இந்த கலர் நிறத்துக்கு எடுப்பா இருக்குல்ல. ஐயா என்னமா சொன்னாங்க, ஏதாவது கொடுத்தாரா? ஐயோ கடவுளே! என்னக்கா? ஐயா, 200 ரூபாய் நோட்டு கட்டு. ஆட்டு டிக்கெட் வாங்கல, குலுக்கல் இல்ல, பப்பர் அடிச்சுட்டே மச்சான். ஏழைங்களுக்கு அவர் தெய்வமாச்சே, ரகுபதி ஐயானா ரகுபதி ஐயாதான். ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிட்டியே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அம்மாடி, பொழுது போற நேரமாச்சு, முகம் கைக்கல் கழுவிட்டு போய் விளக்கத்து போ. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? தலைவலிக்கு தாத்தா. தலைவலியா? எங்க எப்படி வா? சும்மா லேசாதான். பாவம், பழக்கம் இல்லாத வேலை இல்ல. அத்தா, மஞ்சள் அரிச்சு நெத்தியில 10 போடு, சரியாயிடும். அட நீ வேற என்ன, கல்யாணம் நெருங்க நெருங்க பொண்ணுங்களுக்கு இப்படிதான், தலை வலிக்கும், நெஞ்சு படபட நடிச்சுக்கும், பசிக்காது, தூக்கம் வராது, ஒரே கனவு தான் போ. சீ, வாய் மூடு, வாக்கப்பட்டு போய் வாய் என்ன அடங்கல பாரு. போங்க மச்சான். லட்சுமி, லட்சுமி, காலங்கத்தால எங்க போனா இவா? லட்சுமி, 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 லட்சுமி! லட்சுமி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துருவாங்க, கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்துருவாங்க. லட்சுமி அப்பாக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களா? ஊரே திரண்டு வந்திருக்குப்பா. காசி, ஊதுவத்தி எங்க இருக்கு? பையில இருக்கு, மாட்டி வச்சிருக்கு.
தங்கமே முடியலையம்மா, எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? லட்சுமி, ஐயோ உங்க அப்பு கூப்பிடுறாருமா, கண்ணு திறந்து பாருமா, எங்களை பாருமா. பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், என் ஈரக்குலையே வெடிச்சிரும். கை கால் உழுந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இங்க ஒருத்தன் கிடக்குறேன். ஒரு உசுறு வேணா என் உசுறு எடுத்துக்க வேண்டியதானே. அந்த எவனு கூட நான் வேண்டாதவனா போயிட்டேன்? அண்ணனுக்கு கண்ணு வந்துரும், கண்ணு வந்துரும் சந்தோஷமா சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தாளே, ஏமாவ இப்படி கிடக்குறாளே. அம்மாடி காவேரி, நம்ம லட்சுமி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாளம்மா, போயிட்டாளே. லட்சுமியை கொண்டுட்டு வந்துட்டாங்கல்ல? கொண்டு வந்தாங்கப்பா. தங்கச்சி பார்க்கணும் அண்ணா, பார்க்கணும். உன் தங்கச்சி கிடக்குற கோலத்தை பாத்தி ஐயா, லட்சுமி லட்சுமி கண்ண மீன் கத்தி போச்சு சொன்னாங்க. அப்போ கண்ணு ஐயா காசி, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் படாத பாடுபட்டி ஐயா, அவன் நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு போயிட்டான் ஐயா. லட்சுமிக்காக ஒரு ஆண்டுதான் கலர் போட எடுத்தல, பல பொண்ணாவுக்கு கட்டிப்பாங்க நம்ம கொடுப்பாத்துக்காக போட்டு அனுப்பி. லட்சுமி பணக்கையா, ஐயாவோட தயவால போஸ்ட்மார்டம் பண்ணாமலே பணத்தை கொடுத்துட்டாங்க. என்னைய பாவம் பண்ணோம், எங்களுக்கு ஏன் அது சொல்லல பாருங்க ஐயா. ஐயா சின்ன பிள்ளைல இருந்த இப்படிதான் ஐயா, எதையும் வெளியில சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். சொன்னதா அப்புறியோ இல்லடா, என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில அடுத்து கூறு போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதே தெரியல. என்ன காசி இது, அழத காசி, நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விதி. விதிதாயா? கொண்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியடா, கண்டு தர கண்டு தர, நீ ரெண்டு கண்ணும் முடிக்கிட்டேடா.
காப்பாத்த வந்தீங்க, கொலை பண்ணி போடுவேன். நாம தான் அவனுக்கு வேணும்னா பெரிய கடவுள் நினைச்சிருந்தோம், ஆனா ஒரு அயோக்கியதா கொலையாருடா. நம்ம லட்சுமி சாகிறதுக்கு காரணமே இவன் தாடா. இங்க பாருடா, சாகிறதுக்கு முன்னாடி லட்சுமி எழுதி வச்ச லெட்டரை பாருடா. தங்கச்சிக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் காரியத்தை பார்த்து நடத்தணும். லட்சுமி என் கழுதுகிட்டு அண்ணா பரமா. காவேரி, கண்ணு வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சதாண்டன. இனிமே எனக்கு கண்ணு வேண்டாம். இத பழா போன உலகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு வேண்டாம் வேண்டாம்.